நீஸ்டோன் சமண சுற்று கிர்க் ஆஃப் விதியின் முக்கிய பயன்பாடாகும். நீஸ்டோன் சமண சுற்றை பயன்படுத்தி தெரியாத மின்தடை ஒன்றின் மதிப்பை கண்டறியலாம். நீஸ்டோன் சமண சுற்றில் நான்கு மின்தடைகள் PQRS சேர்ந்து ஒரு மூடிய சுற்று ABCD-ஐ உருவாக்குகின்றது. B மற்றும் D சந்திகளுக்கு இடையே கால்வனாமீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது. A மற்றும் C-க்கு இடையே ஒரு மின்கலனானது இணைக்கப்பட்டுள்ளது. சுற்றின் வழியே பாயும் மின்னோட்டம் I, கால்வனாமீட்டரின் வழியே பாயும் மின்னோட்டம் IG. கிர்க் ஆஃப் முதல் விதிப்படி எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை சுழியாகும். அதாவது சந்திப்பை நோக்கி செல்லக்கூடிய மின்னோட்டங்களை நேர்குறியாகவும் சந்திப்பை விட்டு விலகி செல்கின்ற மின்னோட்டத்தை எதிர்குறியாகவும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்திப்பு B எடுத்துக்கிட்டால் I1 வந்து உள்ளே போகுது, IG வந்து வெளியே போகுது, அப்போ இது மைனஸ், I3 வெளியே போகுது. அப்போ இந்த இக்குவேஷன் எப்படி எழுதலான்னா I1 மைனஸ் IG மைனஸ் I3 = 0. இதே மாதிரி சந்திப்பு D, I2 உள்ளே வருது ப்ளஸ்ஸு, IG உள்ளே வருது ப்ளஸ்ஸு, I4 வெளியே போகுது. அதனால் I2 ப்ளஸ் IG மைனஸ் I4 = 0. அடுத்து கிர்க் ஆஃப் ரெண்டாவது விதி என்னென்னா மின்னழுத்த விதி. அதாவது மின்னோட்டம் மற்றும் மின்தடையை பெருக்கி வரும் அளவுகளின் குறியியல் கூட்டுத்தொகை அம்மூடிய சுற்றில் உள்ள மின்கலங்களின் மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம். அதாவது ஓம் விதி, V = IR. மூடிய சுற்று ஏபிடிஏ எடுக்கும்போது இதில் வந்து மின்னழுத்தமாக கண்டுபிடிக்கலாம். அப்போ மின்னழுத்தம் V = IR-னா I1 × P. டைரக்ஷனை பாருங்கள், இந்த டைரக்ஷனில் போனால் ப்ளஸ்ஸாகவே எடுங்க, ஆப்போசிட்டில் வந்தால் மைனஸாக எடுத்துக்கலாம். I1 P, இது அதே டைரக்ஷனில் தானே போகுது, இதில் ப்ளஸ் IGG, இதை பாருங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் வருதா, அதனால் மைனஸ் I2 ரெசிஸ்டன்ஸ் மின்தடை எவ்வளவு R. அப்போ I1 P ப்ளஸ் IGG மைனஸ் I2 = 0. அடுத்து மூடிய சுற்று இதை ஃபுல்லாக எடுக்கிறோம், ABCDA எடுத்தால் இங்கேருந்து ஏல ஸ்டார்ட் பண்ணால் ஏல கொண்டு முடிக்கணும். இங்கே எடுத்தால் I1 P ப்ளஸ் அதே டைரக்ஷனில் போகுது I3 Q. இங்கே பாருங்கள் ஆப்போசிட் டைரக்ஷன் வருதுல்ல, இல்லை மைனஸ் I4 S. இது எப்படி வருது, ஆப்போசிட்டில் வருதா, மைனஸ் I2 R = 0. அடுத்து BO DO சம மின்னழுத்தம் ஒரே மின்னழுத்தத்தில் இருந்தால் கால்வனாமீட்டர் வழியாக மின்னோட்டம் பாயாது. இப்போ கால்வனாமீட்டர் IG வழி = 0. இது வீஸ்டோன் சமணச்சுற்றின் மின்தடையாக்கிகள் உள்ள படம். சமன்பாடு 1, 2 மற்றும் 3 IG = 0 என பிரதியிட I1 - I3 = 0, தர்ஃபார் I1 = I3, I2 - I4 = 0, I2 = I4, I1 P - I2 = 0, இந்த மைனஸ் தான் அந்த சைடு போனால் I1 P = I2 R. அடுத்து I1 P + I1 Q - I2 S - I2 R = 0. இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் I1 ரெண்டுலேயும் காமனாக இருக்கு, பொதுவாக இருக்கிறதால I1 என்னாகும் P + Q நம்ம எழுதிக்கலாம், அல்ல அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். ஈக்குவல்ட்டு I2 அந்த அது மைனஸ் டேமெல்லாம் அந்த சைடு போனால் என்னாகும் I2 S + I2 R. அடுத்த ஸ்டெப் பாட்டு I1 × P + Q = I2 × S + R. 8வது சமன்பாட்டை 7வது சமன்பாட்டால் வகுத்தால் I1 × P + Q / I1 P =
I2 into S plus R by I2 R. Here, I1 cancel, I2 cancel. P plus Q by P equal to S plus R by R. இதை எப்படி எழுதிக்கலாம் P by P plus Q by P equal to S by R plus R by R. அடுத்து இதில் என்ன கேன்சல் பண்ணலாம் பிஎம்பியும் கேன்சல் பண்ணலாம் ஆரம் ஆரம் கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் என்னது 1 plus Q by P equal to S by R plus 1 அகெய்ன் இதை என்ன கேன்சல் பண்ணலாம் 1 கேன்சல் பண்ணலாமா பண்ணிவிட்டு எப்படி எழுதலாம்னா இந்த ஈக்குவேஷனை க்யூ பை பி ஈக்குவல் டு அதில் இருக்கிற மாதிரியே எழுதிடலாம் எஸ் பை ஆர் பி க்யூ பை பி இஸ் ஈக்குவல் டு எஸ் பை ஆர் மாற்றி எழுதுனா பி பை க்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர் பை எஸ் இதுதான் வீட்ஸ்டோன் சமண சுற்றின் சமநிலைக்கான நிபந்தனை